ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா ஹெல்த் அண்ட் பியூட்டி கேர். இன்றைக்கி நம்ம சேனலில் பனங்கிழங்கு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கும் நன்மைகள் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்திலே இருக்க பெல் பட்டனையும் எனேபிள் பண்ணுறதுனால நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நார் சத்து அதிகம் இருக்கிறதுனால பனங்கிழங்கு சாப்பிட்றதுனால மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் தடுக்க முடியும். உடலுக்கு குளிர்ச்சித்தன்மை மற்றும் உடல் வலிமையை அதிகப்படுத்துறதுல பனங்கிழங்குக்கு பெரும் பங்கு உண்டு. ஃப்ரெண்ட்ஸ், உடல் இளைத்தவர்கள், உடல் பருமன் அதிகமாகணும்னு நினைக்கிறவங்க பனங்கிழங்கை தொடர்ந்து சாப்பிட்டு வர்றதுனால உடல் எடை அதிகரிக்கும். பனங்கிழங்கை மஞ்சளுடன் சேர்த்து வேக வைத்து வெயிலில் காய வச்சு பின் அதை அரைத்து கருப்பட்டியுடன் சேர்த்து சாப்பிட்டு வர்றதுனால உடலுக்கு தேவையான இரும்பு சத்து அதிகமாக கிடைக்கும். பனங்கிழங்குடன் தேங்காய்பால் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் பெண்களின் கர்ப்பப்பை மற்றும் உடல் உள்ளுறுப்புகள் வலிமையாகும். சர்க்கரை நோய், வயிறு மற்றும் சிறுநீர் பாதிப்பு பிரச்சனை உள்ளவர்கள் பனங்கிழங்கை உணவில் சேர்த்து கொண்டு வந்தால் நல்ல பலன் கிடைக்கும். பனங்கிழங்கை அரைத்து மாவு செய்து அதில் கஞ்சி அல்லது கூழ் செய்து சாப்பிட்றதுனால பசி நீங்குவதுடன் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இந்த ரெமெடிலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.